வணக்கம். தமிழ் குட்கார்னரில் இந்த பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக வந்து நமக்கு ஒயிட் கலரில் கிடைக்கும். பொதுவாக வந்து காய்கறிகள் வந்து சாதாரணமாக கிடைக்கிறது தவிர என்னென்ன கலர்ஸில் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து இந்த பிளேட்டில் உள்ள முட்டைக்கோஸில் வந்து ஒரு அது வந்து ஹாஃப் கேஜி, அதில் வந்து பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு பாதி வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணது, 2 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், கருவேப்பிலை, அப்புறம் உப்பு. இப்போ அந்த முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸை இந்த பேசனில் வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இந்த கலருக்கும் இந்த பச்சை பட்டாணிக்கும் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா பொரியல் பண்ணும்போது நமக்கு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு வந்து தண்ணியே ஊற்ற தேவையில்லை. ஏற்கனவே முட்டைக்கோஸும் நீர் சத்தானது, தண்ணி நம்ம வந்து தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சுக்கணும். இந்த மிக்ஸ் பண்ண முட்டைக்கோஸ் பட்டாணியை வந்து ஒரு இட்லி தட்டில் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சோம்னா அந்த முட்டைக்கோஸோட கலர் வந்து மாறாமல் இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த முட்டைக்கோஸை வந்து வச்சுட்டு இதை மூடி வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த முட்டைக்கோஸும் பட்டாணியும் வெந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வேகிறதுக்கு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இனி இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு தாளிக்கலாம். கடாயில் வந்து முட்டைக்கோஸ் பட்டாணியை தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சிருக்க முட்டைக்கோஸையும் பட்டாணியையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் ஆவியில் வேக வைக்கும்போது தண்ணியே சேர்க்கலை, நல்லா வெந்துச்சு. இப்போ நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணா சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் கிடைச்சா மிக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். டேஸ்டான முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டைக்கோஸ் பட்டாணி பொரியல் சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.